அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஓம் முருகா, சர்வமும் அரங்கமயம். இப்போ நம்ம முருகப்பெருமானோட மூன்றாம் படை வீடான பழனி மலையில் இருக்கோம். இங்கே வந்து திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்கார்குடியில் சார்பாக பழனி மலையில் திருவிளக்கு பூஜை நடைபெற்று வருகிறது. இங்கு பூஜையில் கலந்து கொண்ட அன்பர்களின் அனுபவங்களை வாங்க கேட்போம். முருகா அன்பர்களே, இன்று இங்கே பழனியில் நடக்கக்கூடிய இந்த திருவிளக்கு பூஜையானது மிகவும் சிறப்பான பூஜை. சித்தர்களுக்கு தலைவரான முருகப்பெருமானை வணங்கி இங்கு நடைபெறுகின்ற இந்த விளக்கு பூஜையில் கலந்து கொண்டு எல்லாருமே எல்லா நலனும் பெற வேண்டும் என்று வேண்டிதான் திரு ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் இந்த இடத்தில் திருவிளக்கு பூஜையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நன்மை என்பது நமக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கும் சார்ந்ததுதான். குருநாதர் அவர்கள் இந்த உலகம் உய்ய வேண்டும், தனி மனிதன் உய்ய வேண்டும், தனி மனிதன் பிறந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக எல்லோரும் நலம் பெற வழிகாட்டி இருக்கிறாங்க. இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்க குருநாதர் அரங்கமகா தேசிகருடைய ஆசி கண்டிப்பாக கிட்டும் என்று சொல்லி எல்லோரும் வந்து கலந்து கொண்டு ஆசி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். வணக்கம். நன்றி. ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் சார்பாக நம்ம கூட திரு முருகவேல் ஐயா இருக்காங்க. இந்த பூஜையை பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. திருச்சி துறையூர் ஓங்கார குடியில் ஆசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளின் கட்டளையின் பேரில் மக்கள் இந்த இயற்கை இடர்பாடுகளிலிருந்து வெளியே வர்றதுக்கோசரம் இந்த பூஜையை அங்கங்கே வந்து அறிமுகப்படுத்த சொன்னாங்க. அதன் பேரில் ஆறுபடை வீடில் பூஜை நடத்தணுன்றதில் குருநாத ஆசையோடு ஃபஸ்ட்டு திருத்தணியில் நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ சுவாமிமலையில் 27ஆம் தேதி கடந்த மாதம் பண்ணோம். இப்போ பழனியில் 6ஆம் தேதி இன்று பண்ணிகிட்ருக்கோம். இதோடைய நோக்கம் என்னன்னா, மக்கள் புலால் மறுத்து இந்த நாணயனுடைய நாமத்தை சொல்லி அவங்க வணங்கினாங்கன்னா அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும், இந்த இயற்கையிலேருந்து இடர்பாடுலேருந்து வெளியே வரலாம். அந்த ஒரு நோக்கத்துக்கோசரம் ஆசான் எங்களுக்கு ஆசை கொடுத்து எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இன்னும் மேலே 3 பூஜைங்க இருக்குது. திருச்செந்தூர், பழமுதி சோலை, திருப்பரங்குன்றம், இது இன்னும் 1 மாதத்துக்குள்ளே பிடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். வள்ளலாரோட சன்மார்க்க சங்கத்தில் போயிட்டு இருந்தேன். அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஐயாவை பற்றி எனக்கு சொன்னாங்க. அவங்க தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போது இங்கே வந்தப்போ ஐயா வந்து அன்னதானம் பண்ணுறது அந்த விஷயம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு நாளைக்கு இவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க, எல்லாராலையும் இப்படி பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிச்சு. இங்கே வர்றதுக்கு எனக்கு அதான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் தொடர்ந்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து நான் இப்போ தொடர்ந்து 8-9 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன். எல்லா விஷயமுமே நான் ஐயாவை நினச்சிட்டு தான் போவேன், இது பண்ணுவேன், எனக்கு எல்லாமே கிடைக்கும். வீட்டில் உடம்பு சரியாமல் இருந்துச்சு, அப்பாவுக்கு ஐயா தான் அவங்கள காப்பாற்றி கொடுத்தாங்க. ஐயாட்ட டெய்லி பூஜை பண்ணி கேட்பேன். தம்பிக்கு உடம்பு சரியாமல் இருந்துச்சு, அதுவும் எனக்கு ஐயா தான் காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போது அது மாதிரி எங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் அவ்வளோவா இன்வால்மெண்ட்டாக வரமாட்டாங்க, நான் மட்டும்தான் அங்கே வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு ஆள் பண்ணுறதுக்கே ஐயா வந்து என்னோடய மொத்த குடும்பத்தையுமே ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு அளவு கொண்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப நன்றி. ஓம் ஆறுமுக அரங்க மகா ஜெய்சிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. இப்போது பழனியில் போக மகரிஷி அவங்களோட ஆசையாலும் ஆசான் குருநாதரோட ஆசையாலும் திருவிளக்கு பூஜை மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. பழனி மலை மேலேயும் கீழேயும்
வந்து மண்டபத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஞானிகளை பூஜிப்பவன் ஞானியாவான் என்று எங்கள் ஆசான் சொல்லியிருக்காங்க. 41 ஆண்டு காலமாக இந்த சித்த பூஜை வழிபாட்டை உலக பேராசான் ஆறுமுக அரங்க மகாஜெயசிங்க சுவாமிகள் அருளி அவர்கள் காட்டிய வழியினை நாங்களும் கடைபிடிக்கிறோம். உலக மக்கள் எல்லோரும் கடைபிடித்து வர வேண்டும். வருங்காலத்தில் முருகப்பெருமான் தலைமையில் ஞான யுகம் அமைக்க இருக்கிறது. இது ஞானிகள் சோடி வாயிலாக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நாளை நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். முருகா அரங்கா வருக வருக, கலியுக மாற்றம் தருக தருக என்று தினசோறும் அன்றாடம் வேண்டி வேண்டி அழைக்கின்றோம். நாடு சுபிட்சமாக இருக்க, நாடு நலம் பெற இந்த சித்தர் பூஜை வழிபாடு உலக மக்கள் எல்லாம் கலந்து முருகப்பெருமானை வணங்கி ஆசைப்பெற வேண்டும் என்பதுதான் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் நோக்கமே. உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அவங்களை காப்பதற்காகவே இந்த வருகின்ற காலங்களில் எந்த ஒரு இயற்கை சீற்றம் வராமல் இருப்பதற்கும் உலக மக்களை காப்பதற்கும் உலக மக்கள் எல்லாம் முருகப்பெருமானை அழைக்க வேண்டும் என்பதுதான். ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்ற மந்திரத்தை உலக மக்கள் எல்லோரும் வீட்டிலிருந்து அழைத்தால் முருகனாக அவதரித்திருக்கும் ஒங்காரக்குடில் எங்கள் தலைவன் 23 ஆறுமுக அரங்க மகாஜெயசிங்க சுவாமிகள் முருகப்பெருமானாக நமக்கு எல்லாம் காப்பதற்கு வெளிப்படுவார்கள். அந்த நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக சிறப்பாக மேலே பழனி மலையில் பூஜை நடந்துகிட்டு இருக்கு. 3வது சுற்று முடிஞ்சிருக்கு, இன்னும் நடந்துகிட்டு இருக்கோம். உலக மக்கள் எல்லோரும் ஞானிகளை பூஜித்து ஆசைப்பெற வேண்டும் என்பதுதான் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சன்மார்க்க சங்கத்தின் அன்பர்கள் எல்லோருடைய வேண்டுகோளும். ஞானியை பூஜிப்போம் ஞானியாவும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை அளித்த ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கத்திற்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கு அடியனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஓங்கார குடில் ஆசான் சார்பாகவும் அன்பர்கள் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். கலியுகத்து அவதார கடவுள் மோன நிலை கண்ட உலக பேராசான் ராஜ ரிஷி பிரம்ம ரிஷி பசிப்பிணி மருத்துவர் பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் கடந்த 43 ஆண்டுகளாக கடும் தவம் புரிந்து பல கோடி மக்களுக்கு பசியாற்றி வைத்தும் பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு திருமணம் செய்து வைத்தும் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒளி பொருந்திய பார்வை கொடுத்தும் துறையூரை மையமாக வைத்து 100 கணக்கான கிராமங்கள் தோறும் சென்று ஏழைகளுக்கு ஒரு பாத்திரத்தில் உணவும் ஒரு பாத்திரத்தில் ரசமும் கொடுத்து மக்களுக்கு ஆசி வழங்கியிருக்கின்றார்கள். மேலும் ஞான சித்தர்களால் உருவாகுவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இடம்தான் கொல்லிமலை அடிவாரத்திலே குமரகிரி என்ற ஒரு புனித ஸ்தலத்தை உருவாக்கி அங்கு 100 கணக்கான ஏக்கர் நிலங்களை வாங்கி அதை சீர்திருத்தம் செய்து அங்கு 30-40 ஏக்கர் நிலத்திற்கு மேலாக சோள தட்டைகளை விதைத்து அது மாட்டுக்கு அன்றாடம் 1000 கணக்கான பசுக்களுக்கு இலவசமாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் துறையூரில் இருக்கின்ற 5 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள மலையடிவாரத்திலே 1000 கணக்கான குரங்குகளுக்கு தினந்தோறும் உணவு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அன்னதானம் வழங்கக்கூடிய இடத்திலே செல்கின்ற போது கூட புறாக்கள் 200-300 புறாக்கள் இருக்கும். அந்த புறாக்களுக்கும் கடலை பருப்புகளை தானமாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வலித்திருந்திடுவே என்று அம்மை பிராட்டியார் அவர்கள் அருளிய வாக்கிற்கு இணங்க ஓங்கார குடில் ஆசார் அவர்கள் தர்மம்தான் சிறந்தது, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், தானத்தில் சிறந்தது அன்னதானம், உயிர் வாழ வேண்டும் என்றால் உணவு தேவை, அந்த உணவு யார் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் கடவுள் நிலை அடைய முடியும் என்று உறுதியிட்டு சொல்லி கிட்டத்தட்ட 15 கோடி மக்களுக்கு மேலாக பசியாற்றி வைத்திருக்கின்றார்கள். அன்றாடம் மாலையிலையும் மாலை 5 மணி அளவிலே சென்று கிராமங்களுக்கு இன்றைய தினம் வரையிலும் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு மகான் இந்த கலியுகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது ஓங்கார குடில் ஆசாரை தவிர வேற யாருமே கிடையாது.
பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதுவும் 15-16 வயசுகளுக்கு பேர கூட கடன் வாங்கி தான் செய்யக்கூடிய நிலைமையிலே இருக்கிறது. ஆனால் தினந்தோறும் காலை மாலை இரவு நேரங்களிலே ஆசானை தரிசனம் காணக்கூடிய வரக்கூடிய மக்களிடத்தில் கூட தங்குவது அவர்கள் ஆசானை தரிசனம் காண முடியவில்லை என்றால் அவர்கள் இரவு தங்குவதற்கு வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு உணவும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக 3 வேளையும் உணவு சமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஓங்காரக்குடியில்தான் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். ஆகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு முறை ஓங்காரக்குடியிலிருந்து வருகை தந்து ஆசானுடைய அருளாசியை பெற்று செல்லும்படி உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். எப்பிலிருந்துங்க சார் குடியிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? நான் குடியிலுக்கு வந்து 2015 வந்து வந்துட்டு இருக்கேன். குடியில இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் எதனா சொல்லுங்க. இல்லை, குடியில வந்து ஐயா முருகப்பெருமான் பரபிரம்மம், எனக்கு அவரோட அனுபவம் இது வந்து அறிமுகம் வந்து ஒரு இந்த மாதிரி டிவி சேனலில் பார்த்து தான் நான் போனேன். நான் அதை உண்மை குருவை வந்து தேடிட்டு இருந்தப்ப கரெக்டாக இவருடைய இதெல்லாம் எனக்கு ஸ்பீச்செல்லாம் எனக்கு பிடிச்சி போயிட்டு அதுக்கப்புறம் சர்ச் பண்ணிவிட்டு வரணும்னு நான் நினச்சேன். ஆனால் வர முடியல. அப்புறம் வேலை இல்லாமல் இருந்தப்போ சரி வேலை கிடச்சோன்னா கண்டிப்பாக நான் இங்கே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு வேலை கிடச்சிருச்சு. அப்புறம் 3 மாதம் விட்டுட்டேன், அந்த மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ நம்ம நினச்சோம்ல ஐயா வந்து பார்க்கணுன்ட்டு அதுக்கப்புறம் வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃபே மாறிடுச்சு. உண்மையாக இப்போது எல்லாமே மாறிடுச்சு. ஸ்பிரிச்சுவலில் ஐயா உண்மை குரு இவர் தான், வேறு யாருமே கிடையாது. இவரை பிடிச்சிட்டாவே போதும், நம்ம லைஃப் அவரே பார்த்துப்பார், வேறு எதுவும் தேவையில்லை. நீங்கள் எங்கே இருந்துங்க ஐயா வரீங்க? நான் வந்து ஈரோட்டிலேருந்து வந்துட்டுருக்கேன். என்ன தொண்டு செஞ்சிட்ருக்கீங்க நீங்கள்? அதான் ஐயா சொல்கிற மாதிரி மாதம் 2 பேருக்கு அன்னதானம் பண்ண சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அன்னதானம் செய்கிறக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் ஐயாவை வந்து அடிக்கடி பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் படிப்படியாக பெருகுச்சு. வாரம் 2 பேருக்கு பண்ணிகிட்ருந்தோம். இப்போ ஜிஹெச்சில் வந்துட்டு ஒரு 200 பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். வாரம் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாமே ஐயாவோட ஆஸ்தி தான். அது ஸ்டார்டிங் வந்து ஒரு 5-2 பேருக்கு தான் பண்ணிகிட்ருந்தோம். அதான் ஐயா சொல்கிற மாதிரி படிப்படியாக பெருகி இப்போ ஐயா ஆஸ்தியில் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்ருக்கு. ஈரோடு ஜிஹெச்சில் பண்ணிகிட்ருக்கோம். அன்னதானம் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு மன திருப்தி இருக்குங்களா? ஒரே மன நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அதான் ஐயா சொல்கிற மாதிரி நாமத்தை சொல்லணும், மாதம் 2 பேருக்கு அன்னதானம் பண்ணணும். நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு சிந்தையாலேயோ செயலாளியோ எண்ணங்களாலேயோ மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும். உதவி செய்ய முடியலனாலும் உபத்திரம் செய்யாமல் இருக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே சிம்பிளாக யாரும் சொல்ல மாட்டாங்க. அதான் ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம் மேம். மகாலட்சுமி. எங்கேருந்து மேம் வரீங்க? பழனி. இங்கே பூஜை மூலமாக நீங்கள் என்ன உணர்ந்தீங்க? பூஜை மூலமாக ஒரு மன அமைதி கிடச்சிது. எல்லா சித்தர்களோட பேரும் சொன்னதுனால ஒரு நிம்மதியாக இருந்துச்சு, ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பழனியில் இருந்துட்டு போகர் சித்தர் மட்டும் தெரியும், அகத்தியர் தெரியும், மற்ற இத்தனை சித்தர்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு அது தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் வந்து இந்த விளக்கு பூஜையை வந்து மாதத்தில் 1 நாளாவது வீட்டில் செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கேன். துறையூர் ஓங்காரக்குடியிலுக்கு வந்திருக்கீங்களா? இன்னும் வந்ததில்லை மேடம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வாங்க. இப்போ வரணும் மேடம், ஏன்னா இந்த விளக்கு பூஜையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக வந்து ஒரு நாள் போய் பார்த்துட்டு தங்கிட்டு அந்த சுவாமிகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினச்சிருக்கேங்க. இதை கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். கண்டினியூஸாக பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். உங்கள் நேம் மேம்? கவிதாங்க. எங்கேருந்து வரீங்க? இங்கே பழனி தாங்க. பூஜை மூலமாக உங்களுக்கு என்ன மன திருப்தி கிடைச்சிச்சிங்க? பூஜைனாலே மனது ஒரு அமைதி, மற்ற பிரச்சனைகள் எதையும் சிந்திக்காமல் அந்த அதுலேயே கலந்துட்டால் ஒரு அமைதி கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். நீங்கள் வந்ததில்லை, ஆனால் சீக்கிரம் வரோம், விரைவில் வர பார்க்குறோம். சரி.